அதே காமம் கண்கள் சீண்ட துடிக்கும் கைகள் சீண்டிய பின் வெற்றி கொண்ட துப்பு கெட்ட மனப்பான்மை ஒரு தடவை கிடையாது பல நூறு தடவை பல பல வெளிப்பாடுகளில் உருவங்கள் மட்டுமே வேறாயின. குழந்தை பிராயத்தில் கண்டிப்பாய் சீண்டியவருக்கு எனக்கு நினைவுதான் இல்லை. சின்னஞ்சிறு வயதில் விளையாடி கொண்டிருக்கும் போது தோழன் என்று கருதியவன் தோரணையாய் தொலையை கிள்ளினான். பள்ளி பிராயத்தில் போதிக்கும் ஆசிரியரே கன்னத்தை சீண்டினார். வீட்டில் யாரும் இல்லா சமயத்தில் மாமா மார்பகத்தை இருக்கி சிறுமிஷம் செய்தார். பேருந்தில் பயணித்த போது அப்பா பிராயமுடைய நடுவயதுக்காக உரசிக்கொண்டே கையை பிசைந்து அற்ப சந்தோஷத்தை தேடினார். உடன் பிறந்த சகோதரனும் தன் வெறுப்புக்கு என்னை மிதித்து அடித்தான். காதல் என்று கூறியவன் படத்திற்கு அழைத்துச் சென்று வலுக்கட்டாயமாக உதத்தோடு உதத்தை உரசிக் கொண்டதே மனமுடித்த கணவரோ ஒட்டுமொத்த காமப்பொருளாகவே கருதி ஒவ்வொரு முறையும் அணுகினான். அரிசி வாங்க கடைக்குச் சென்றால் சில்லறை கொடுக்கும் சாக்கில் என் விரலை கொண்டு அணைக்கின்றான். அடே சண்டாளர்களா, என் இமையை கூட விட்டு வைக்கவில்லையே நீங்கள். ஒவ்வொரு முறை நடுநடுங்கி வியர்த்தி கொட்டும் போது வீட்டில் உள்ளவர்களிடம் சொன்னால் பெண் என்றால் இது எல்லாம் சகஜம், இது நம் தலைவிதி, சகித்துக் கொள்ள கற்றுக்கொள் என்று தலையை வருடி கொடுக்கிறார்கள். என் மூச்சல் ஒலிக்கின்றதா? யாராவது கேட்கின்றிருக்கிறதா? நீ சீண்டி வைக்கும் இடம் இது கிடையாது. நீ மையவிட்டு விளையாடும் மைதானம் கிடையாது. இது என் உடம்பு, என் ஸ்பரிசம். என் உடம்பு என்றால் என்னவென்று புரிகிறதா? உங்கள் மரமண்டைக்குத்தான் இவை அனைத்தும் உரைக்கின்றன.